फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल डिज़ाइन कॉर्नर இன்னைக்கு வந்து ஒரு ब्लाउज डिजाइनिंग वीडियो வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्रीमी ஒயிட் வந்து ब्लाउज பிட் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டொமேட்டோ பிங்க்ல வந்து இருக்கும் இந்த சாரி அண்ட் ब्लाउஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் தான் வந்து பார்டர்ல வருது அதனால நெக் லைன் வந்து ஒரு மேங்கோ டிசைன்ல வேணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கொடி மாதிரி போட்டு மேங்கோ வந்து டிரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிருக்கோம் செயின் ஸ்டிட்ச் மூணு லைன் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து 2 mm ஆன்டிக் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கொடி மாதிரி வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம் இந்த கொடிக்கெல்லாம் வந்து இந்த 2 mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் இதுதான் வந்து சாரியோட கலர் இந்த மாதிரி வந்து ஒரு பிங்கும் இல்லாம ரெட்டும் இல்லாம ஒரு மாதிரி டொமேட்டோ கலர்ல வந்து சாரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி மேங்கோ மோட்டிஃப் வந்து வரும் இவங்க வந்து ரெண்டு கலருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த ரெட்டும் வேணும் ப்ளஸ் கோல்டன் கலரில் வந்து கேட்டிருக்காங்க சிங்கிள் பீடாக கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம டபுள் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் டபுளுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த கொடி ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்ணிரலாம் இதுல ஷார்ப்பா வந்து நம்ம கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் கொண்டு வரும்போது நமக்கு இன்னும் ஷார்ப்பாக கிடைக்கும் அப்படியே பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஃபினிஷிங் வராது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எம்எம் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இந்த கர்வ் எல்லாமே முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த மேங்கோ ஃபில்லிங் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த கொடியில் வர மேங்கோக்கு எல்லாமே வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ ரிமைனிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு வந்து சேம் 2 mm ஆன்டிக் பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பார்டர் கிட்ட வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து திக்காக இருக்கிறதுனால துணி வந்து இந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் நமக்கு நீடில் வந்து குத்தி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மாட்டும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து போட்டுக்கலாம் இல்லைனா கிளாத் வந்து டேமேஜ் ஆகும் வியூவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அலர்ட் இல்லாமலே வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் வந்து காமிக்காது ஸோ அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து காமிக்கும் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மேங்கோவையும் வந்து பீட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மேங்கோ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேங்கோக்குள்ளே என்ன ஒர்க்குங்கிறது பார்க்கலாம் இதுதான் வந்து சாரியோட கலர் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இதை விட வந்து ஒரு ஷேடு டார்க்கில் வந்து நான் சில்க் ரெட் எடுத்திருக்கேன் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மேங்கோக்குள்ளெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட போகிறோம் நான் 7x7 14 ஸ்டான்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மேங்கோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் கலரில் வந்து பீட் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தோம் பட் பீடு வந்து நமக்கு வாஷ் பண்ண அதோடய தோல்லாம் வந்து உறிஞ்சி போயிடும் குவாலிட்டி வந்து நமக்கு நல்லா இருக்காது
அதனால் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ரிச்சாகவும் இருக்கும், நமக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது. ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். த்ரெட்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் வந்து இன்னும் நல்லா திக்காக பெருசாக கிடைக்கும், ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு மேங்கோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் வந்து எல்லா மேங்கோக்கும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுவரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.